வணக்கம், திஸ் இஸ் ராஜ்குமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜார்ஜ் டவுனில் இருக்கிற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற டீ டைம் அவுட்லெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு அண்ட் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய் சார், உங்கள் நேம்? ஹாய் அருண் ப்ரோ. மேம், உங்கள் நேம்? தமிழரசு. சார், நீங்கள் ரெண்டு பேருமே இப்போது ரெகுலராக இந்த கடைக்கு வந்துட்டுருக்கீங்களா? எவ்வளோ நாளாக சார் வந்துட்டுருக்கீங்க? ஒரு ஒன் இயராக. ஒன் இயராக வந்துட்டுருக்கீங்க? ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டுருக்கீங்க. ஒன் இயராக இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இங்கே ஃபேவரட் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? காஃபி நல்லாயிருக்கும். காஃபி காஃபி சூப்பராக இருக்கும். கட்லெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேம், இப்போது உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காகவே கேட்கலாம், காஃபி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து பர்ஃபெக்டாக காஃபி போடுவீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற காஃபியோட டேஸ்ட் எப்படி மேம் இருக்குது? இங்கே இருக்க காஃபியோட ரெசிபி நான் கேட்டு போய் வீட்டில் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் கேட்டே இருக்கேன் அவங்கக்கிட்ட எப்படி போடுறீங்கன்னு கேட்டு. நான் வீட்டில் போய் ப்ரிப்பேர் கூட பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் அந்தளவுக்கு வரல. இங்கே நல்லா இருக்கும். சூப்பர் மேம். அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய கடைகள் கண்டிப்பாக இருக்கும் சார் சுற்று வட்டாரத்தில். ஆனால் அந்த கடைகள்லாம் விட்டுட்டு நீங்கள் டீ டைம், முக்கியமாக டீ டைமுக்கு தேடி வரதுக்கான மெயின் ரீசன் என்ன சார்? இங்கே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஸ்டாஃப்லாம். அது இல்லாமல் காஃபி எனக்கு பிடிக்கும். இங்கே மிச்ச இடத்துலலாம் அப்படி இருக்காது, அதனால இங்கேயே வரேன். ஓகே, சூப்பர் சார். மேம், இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது இங்கே டீ டைமோட ஆம்பியன்ஸ்? இங்கே எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நம்ம கேட்குற மாதிரி இருக்கும், ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒரு லேடி வந்து நிற்கிறாங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே மேம், தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஹாய் சார், உங்கள் நேம்? என் பேர் வந்து தட்சிணாமூர்த்தி. இங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸில் இருக்கேன். சார், நீங்கள் எவ்வளோ நாளாக சார் இங்கே டீ டைம் வந்துட்டுருக்கீங்க? டீ டைம் இங்கே ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு, டீ எல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெரைட்டியாக டீ எல்லாம் கொடுப்பாங்க, மசாலா டீலேருந்து லெமன் டீ எல்லாமே நல்லாயிருக்கும். நிறைய ஈவினிங்கில் நல்லா க்ரௌடு வரும், நல்லாயிருக்கு. எல்லாமே எல்லா ஐட்டமும் நல்லா போடுவாங்க. சார், இப்போது நீங்கள் இங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க, ஸோ இது வந்து கிட்டக்க இருக்குங்கிறனால வரீங்களா? இல்லை டேஸ்ட்டுக்காக தான் வரோம். நம்ம ஆமாம், நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கு சாப்பிட்றது. இதுக்காக கொஞ்சம் ஒரு நாலு கடை தள்ளி இருக்குது, இருந்தாலும் இங்கே நல்லா இருக்குன்றதுனால இங்கே வந்து நம்ம சாப்பிட்றோம். நடுவில் நாலு கடைகள் இருந்தாலும் அதை தாண்டி இங்கே வந்து நம்ம சாப்பிட்றோம். நம்மளுக்கு டேஸ்ட் தானே சார், டீ வந்து ரிலாக்ஸேஷனே மெயினாக. அதுக்காக வந்து சாப்பிட்றோம், நல்லா கொடுக்குறாங்க டீ அப்படின்றதுக்காக சாப்பிட்றோம் நம்ம. இங்கே கடையில் உள்ளவங்களை சர்வீஸ்லாம் எப்படி சார் இருக்குது? சர்வீஸ்லாம் பரவாயில்ல. வந்து கேட்ட உடனே ஒரு வித்தின் ஒன்ஸ் ஒன்று ஒரு நிமிஷம் டூ மினிட்ஸ் போட்டு உடனே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்றாங்க. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்குது. இல்லை ஓகே சார், சூப்பர் சார். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க சார். ஹாய் சார், உங்கள் நேம்? செல்வமணி. சார், எவ்வளோ நாளாக சார் இந்த டீ டைமுக்கு வந்துட்டுருக்கீங்க? நான் 2022 வந்துட்டுருக்கேன் சார். நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது அப்படின்னா என்ன சார்? விரும்பி சாப்பிட்றதுன்னா எனக்கு எப்பயுமே வந்து ஐ எம் டீ லவர். ஸோ டீ சாப்பிடுவேன், அப்புறம் லெமன் டீ அண்டு க்ரீன் டீ. வெரி நைஸ். டீ லவர்னு வேறு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இங்கே சுற்று வட்டாரத்தில் வந்து நிறைய டீ கடைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கடைகள்லாம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, ஏன்னா ஒரு டீ லவராக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கடையை விட்டுட்டு நீங்கள் இந்த கடையில் விரும்பி சாப்பிட்றதுக்கு அண்ட் இங்கே இருக்கிறத குவாலிட்டி எப்படி இருக்குது சார்? டேஸ்ட்டு அதுதான். சுவை எங்கே இருந்தாலும் தேடி வருவேன். நான் மட்டும் எல்லாருமே தேடி வருவோம். அது போல் இது சுவையாக இருக்குது, நான் அடிக்கடி தேடி வந்துடுறேன். சூப்பர் சார், தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஹாய் சார், உங்கள் நேம்? என் நேம் ஷரீஷ். சார், நீங்கள் எவ்வளோ நாளாக சார் இந்த டீ டைமுக்கு வந்துட்டுருக்கீங்க? நான் ஒரு ரெண்டு வருஷமாக வந்துருக்கிறேன். கடை ஆரம்பித்ததுலேருந்தே வந்துட்டுருக்கீங்க சார். இங்கே நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது அப்படின்னா சார்? காஃபி இருக்குது, மசாலா டீ இருக்குது, டீயும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டு வருஷமாக ரெகுலராக இந்த கடைக்கு தான் வரேன் அப்படின்னு, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக காரணம் இருக்கா? ப்ரோ, இங்கேன்னு பார்த்தா எல்லா கடையும் நான் சாப்பிடுவேன் ப்ரோ. ஆனால் இதுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது டீ டைம். ஆனால் டீ டைம் வந்தப்போ புதுசாக வந்து எல்லாமே நல்லா இருக்கிறதால நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அங்கே வந்து மேட்ச் முடித்தோடனே வந்து இங்கே வந்து அப்படியே டீ சாப்பிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேசிட்டு ஈசிட்டு என்ன இந்த காற்றுக்கு. ஸோ எல்லாமே இங்கே நல்லா இருக்கிறதால எல்லாமே வந்து நல்லா சாப்பிடுவோம் ப்ரோ. சூப்பர் சார். ஓகே சார், கண்டிப்பாக இதே மாதிரி இந்த ரெண்டு வருஷம் மட்டும் இல்லாமல் இன்னும் வருங்கால வருஷமும் நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க சார். இதுவரைக்கும் வந்து நம்ம கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ நம்ம கூட வந்து அவுட்லெட்டோட ஓனர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எனக்கு கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், உங்கள் நேம் அண்ட் உங்களை பற்றின இன்ட்ரோ சொல்லிவிடுங்க. என்ன வந்து பால்ராஜ். நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிலில் ஜாப் முடிச்சு போனதுக்கப்புறம் டீ டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஓனாக டிசைட் பண்ணிடுவேன். சார், இந்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் சார் ஆகுது? நம்ம அவுட்லெட் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 2.5 இயர்ஸ் ஆகுது.
2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. டீ டைம் அப்படிங்கிற பிராண்ட் வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அண்ட் இந்த பிராண்டை எதுக்காக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் எப்படி வந்துச்சு? நிறைய பிராண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டீ டைமை வந்து நம்பி எடுத்ததுக்கான காரணம் என்னது? நான் வந்து யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன், பார்த்ததுக்கப்புறம் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து நம்ம நானும் ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரை தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் வந்து சரி இது வந்து நம்மளுக்கே பிடிச்சிருக்கு, சரி மற்றவங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லி வந்து நம்பி எடுத்தேன். நான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும், ஏன்னா புதுசாக ஒரு இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்ம டீ டைம் அவுட்லெட்டை வந்து வெளியே மக்களில் கொண்டு போகிறதுக்காக என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிங்க? மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் வந்து மோஸ்ட்லி வந்து டீ டைம்லேருந்தே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சோஷியல் மீடியாவில், அதில் வந்து மக்களை நிறைய பேருக்கு ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கு. இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம ஸ்டார்டிங் ஓப்பனிங் டே ஆஃபர் போடுறோம், அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம கம்பெனிஸ் கொடுக்கும்போதுக்கு வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்கன்னா இவ்வளோ ஸ்டாஃப்னால் அவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம், வந்து பல்க் ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து மற்ற கடைக்கு டீ டேஸ்ட் நல்லா இருக்குல்ல, அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால நம்மக்கிட்டையும் வராங்க. இப்போ அதான் இப்போ நான் பேசின வரைக்கும் கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து வந்துட்டுருக்கேன், ரெகுலராக வந்துட்டுருக்கேன், டீயோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி சார் வந்துட்டுருக்கு? கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இவங்களே சப்போர்ட் பண்ணிக்காங்க டீ டைம்லேருந்து. அந்த நம்ம யாரும் ப்ரொஃபஷனல் கிடையாது இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும், அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த ட்ரைனிங் அப்படியே நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அதனால் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ஒரே ஃப்ளோ கரெக்டாக வந்துட்டுனால வந்து கஸ்டமர் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஃபீல் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் அவங்களே நல்லா ட்ரெயின் பண்ணி உங்களை ஃபுல்லாக பக்கவாக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க, அண்ட் அதை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம். ஆமாம் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது, நாங்கள் வந்து யாருமே ப்ரொஃபஷனல் கிடையாது இல்லை, அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால தான் நம்மளை வந்து அது கற்றுக்கிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. நமக்கு அனுபவம் எதுவும் தேவையில்லை, நமக்கு வந்து ஒரு பேசிக்காக ஐடியா மட்டும் இருந்தால் போதும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு, மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஓகே சூப்பர் சார், பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் ஓகே, ஆனால் வந்துட்டு நம்ம இப்போ உங்களை மாதிரி ஓனர்ஸுக்கு வந்துட்டு பிஸ்னஸை வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கிற நேரத்தில் ஸ்டாஃப்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருக்கும், லைக் சில பேர் வந்துட்டு ரெகுலராக வரமாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாஃப்ஸை வந்து எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸ்டாஃப்ஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னா வந்து நம்ம ஷிஃப்ட் வைஸ் போட்டுட்ருக்கோம், ஷிஃப்ட் வைஸ்னால் வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரையும் இருக்காங்க, ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு க்ளோசிங் வரையும் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து டைம் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிற டைம் மாதிரி ஆகிடும், ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட் ஒருத்தவங்க போடுறோம் ஆஃபீஸ் டைம் மாதிரி, ஏன்னா வந்து அப்போ வந்து ஸ்டாஃபும் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒர்க்குன்றது ஈவனாக வந்து போயிடும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, அதனால் வந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து டிபெண்ட் ஒரே ஆளை டிபெண்ட் பண்ணியிருந்தோம், அவங்கள போட்டு ஒர்க் பண்ணிட்டோன்னா அவங்களால வந்து கொஞ்ச நாள் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் லெக் பெயின் வரும் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் அவங்களே வந்து இது பண்ணுவாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணதில் தான் இருக்கும் அவங்களுக்கு. சூப்பர் சார், நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்டாஃப்ஸை வந்து எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு இதுலேருந்தே தெரியுது, இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க, அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்ல இத்தனை வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து சூப்பரான பிஸ்னஸ், நமக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த அவுட்லெட் நம்மளோட டீ டைம் பிராண்ட் அவுட்லெட் எடுத்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஃபீலாக இருக்கா? ஆமாம் இருக்குது கண்டிப்பாக, ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 11 to 13 months நான் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டேன். ஓ சூப்பர், 1 இயர் அதுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துட்டீங்க? எடுத்துட்டேன், நான் ரிட்டர்ன் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளை ஓனாக வந்து நம்மளாக ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல ஒர்க் போனோம்னா அவங்களாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், என்ன தான் ஒர்க் பண்ணாலும் கொடுக்குற சேலரி தான், பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்மளுக்கு எதாவது வந்து இன்கம் வேணும்னா அடிஷ்னலாக எதாவது ஆட் பண்ணி நம்ம வந்து எஃபர்ட் போட்டோம்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும், அதனால் நம்மளாக ஒர்க் பண்ணுறதுல வந்து எந்த இதுவும் ஜாலியாக பண்ணி போயிடலாம். கண்டிப்பாக சூப்பர் சார், இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட டீ டைம் சார்பாக எங்களோட பெஸ்ட் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.